இந்தியா துண்டு போட்டு வித்துட்டாங்க வித்துட்டாங்களா வித்துட்டாங்க என்னன்னே சொல்ல நம்மள பூரா டிஜிட்டல் ஆக்கி விட்டு இல்ல அங்கன்வாடி ஊழியர்கள் இவ்வளவு அரசியலா இருக்கீங்களே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படிதான் இருக்கு போட்டா பத்திக்குதே अवटी இந்தியா பத்தி தெரியுமா இந்த வாரங்க இப்ப சுதந்திர தினத்துக்கு எல்லாம் கொடியே வித்தாங்கங்க கொடி பயங்கரமா இந்தியாவே எல்லாரும் மூணு நாளா கொடி ஏத்து கொடி பயங்கரமா விற்பாங்க கொடி விற்பனை அப்ப சந்தோஷப்படுறனே என்ன இந்தியாவுல கொடியே வித்துக்கினா ரொம்ப சந்தோஷம் தானே கொடி அவங்க விக்க சொல்றாங்கல சுதந்திரத்துக்கு அவங்களுக்கு ஆமா கொடி ஏத்து சொன்னாங்கல ஏத்து சொன்னாங்க சுதந்திரத்துக்கு அவங்களுக்கு ஆமா எனக்கு முளைச்சிருக்க அளவு கூட சம்பந்தம் கிடையாது சரியா சொன்னாங்க இந்த இந்த அளவு கூட ஓஹோ அவங்களுக்கு சுதந்திரத்துக்கு சம்பந்தம் உண்டா இல்ல பிஜேபிக்கு சம்பந்தம் உண்டா ஆஹா ஆர்எஸ்எஸ் சம்பந்தம் உண்டா இல்ல அவங்க நம்மள கொடி ஏத்துது கொடியே விக்க சொல்றான் ஆமா கொடி பயங்கரமா வித்துக்கின பெரிய விஷயம் தான சந்தோஷப்பட வேண்டியதுல ஏன் இவ்வளவு கொடியே விக்கறாங்க இந்தியாவுல இவ்வளவு கொடி வித்துர்க்கா என்ன காரணம் வேற எதுவும் விக்கிறதுக்கு இல்ல நீ இந்த விக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல எல்லாத்தையும் வித்து எல்லாத்தையும் வித்துட்டாங்க எல்லா பொது துறை வித்துட்டாங்களா எல்லா ஓஹோ அது எப்படி வந்ததுன்னு தெரியுமா பொது துறை நிறுவனங்கள் இந்தியாவுல நாட்டுல பொது துறை நிறுவனங்கள் நமக்கு எப்படி இந்த இவ்வளவு நலத்திட்டங்கள் நீங்க கேக்குறீங்க கோரிக்கை அந்த கோரிக்கைக்கெல்லாம் காசு எங்க இருந்து வருது காசு எங்க இருந்து வருது அங்க ஏன் இங்க கிடைக்க மாட்டேங்குது நமக்கு ஆமா இந்த அடிப்படையா கிடைக்க மாட்டேங்குது ஓஹோ இங்க வந்த நிதி எல்லாத்தையும் வேற எங்கயே எடுக்கறான் வேற எங்கயே எடுக்கறான் எங்கயோ எடுத்து கொண்டு போறான் ஓஹோ அது பூரா இந்த நாட்டுக்கு பொது துறைன்னு வந்து நமக்கு கிடைச்சது தானே அந்த பொது துறை நிறுவனங்கள் எப்படி வந்துச்சு சும்மா வந்துச்சா எப்படி வந்துச்சு சுதந்திரம் வாங்குனோம் ஓஹோ 30 கோடி முகமுடையால் ஆமா மொயம்புர ஒன்றுடையால் நம் பாரதி 30 கோடி பேர்மே போராடுன அன்னைக்கு 30 கோடி பேர் ரோட்ல நின்னுட்டு ஆமா எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும்னு கேட்டானா அப்புறம் அன்னைக்கு 30 பேர் தான் கத்திருக்கான் நம்ம சங்க மாதிரி பொதுவா சங்கங்கள்ல எல்லா சங்கமும் கோரிக்கை வலியுறுத்தி நம்ம சங்கத்துல எல்லாரும் உறுப்பினரா சேர்ந்துட்டாங்க இல்லையே நம்ம எல்லாரும் தான் ஆமா எல்லாரும் எல்லாரும் சேர மாட்டாங்க ஓஹோ انا கோரிக்கை நிறைவேறி நம்ம வந்து கத்தி கித்தி எல்லாம் கடச்சிச்சின்னு வச்சிங்க என்ன செய்யுது மொத பஸ்ல அவங்க தான் ஏறுவாங்க மொத பஸ்ல அவங்க தான் ஏறுவாங்க கடைசி பஸ்ல நம்ம தொங்க ஓடுவாங்க இது என்னமோ நேத்து இன்னைக்கு நடக்கிறது இல்லங்க சுந்தர போற காலத்துல இருந்து தான் எல்லா காலத்துலயும் ஓஹோ ஆமா ஏடுவாம் பழனி ஆண்டி தான் அந்த காலத்துல தான் எல்லா காலத்துலயும் ஆமா ஆமா 30 கோடி பேர் உட்கார்ந்து நின்னுட்டு வெள்ளக்கணா வெளிய போறானா ஓஹோ அன்னைக்கே 10 பேர் 30 பேர் கத்துனா கத்துனாம் சுந்தரம் கிடைச்சிச்சு கிடைச்சிச்சுல எல்லாம் உடனே கிடைச்சிச்சா இந்தியாவுக்கு எல்லா பொதுத்துறை நிறுவனம் வந்துச்சா 1952 வரையும் நேரு அந்த நாட்டுக்கு ஓடுறாரு இந்த நாட்டுக்கு ஓடுறாரு அங்க ஓடுறாரு இங்க ஓடுறாரு கிடைக்கல ஒண்ணுமே எவனுமே கொடுக்க மாட்டாங்க நமக்கு நல்ல திட்டங்கள் இல்ல ஓஹோ இந்த மாதிரி இப்ப வந்திருக்குதே அம்மா இந்த அங்கன்வாடின்னு வந்து இருக்குதே ஓஹோ இதெல்லாம் இதோட வரலாறு தெரியுமா அந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் தெரியுமா அதுக்கு இது ஏன் தெரியுமா அந்த ஏன் ஆமா இதுதான் இதுல தான் சமூக நீதி கொள்கை எல்லாம் இருக்கு என்னமோ உருண்ட ஓட்டி கொடுக்கிறது இல்ல அம்மா அதுக்குள்ள சமூக நீதி கொள்கைகள் அடங்கி இருக்கு அடங்கி இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த சமூக நீதியை தான் ஒழிக்கணும்ங்கறாமே இதுக்கு எல்லாத்துக்கு திட்டத்துக்கு காசு வேணும் ஓஹோ அதுக்கு என்ன பண்ணணும் ஏது காசு வேணுமே அம்மா ஒவ்வொரு போய் முதலாளி கிட்ட எல்லாம் கேட்டாரு நேரு ஒவ்வொரு நாரா போய் கேட்டாரு சவலால் நேரு இந்த டாடான்னு ஒரு ஆள் இருக்கல்ல அம்மா மூணு விமானத்தை வச்சு டுரு டுருன்னு டவுன் பஸ் மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தான் அப்பதான் அப்போ சரி அவண்ட கூப்பிட்டு எப்பா நீ இன்னால ஃளைட் வாங்கு அப்படிን கேட்டதுக்கு டப்புல ஏது சார் அப்ப நேரு என்ன பண்ணாரு நேரு அப்ப உண்டக்க காசு இல்ல 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 கூடு எங்கட்ட நான் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அந்த ஏர் இந்தியான்னு உருவாச்சு ஏர் இந்தியாங்கிற விமானம் உருவாச்சு ஒவ்வொரு இந்த நாட்டுக்கு தொழில் ஓஹோ அடிப்படை என்ன வேணும் கல்வி வேணும் அம்மா எஜுகேஷன் ஓஹோ சுகாதாரம் வேணும் அப்புறம் எஜுகேஷன் ரெண்டாவது எலக்ட்ரிசிட்டி ரெண்டு இது அடிப்படை ஓஹோ எங்கேயும் இல்ல இல்லன்னே கட்டமைப்பே இல்ல நமக்கிட்ட சரி வெள்ளக்காரன் அவனுக்கு தேர்ந்த மாதிரி இடத்துல எல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் நம்மட்ட ஒண்ணுமே இல்ல ஆஹா ஓவர் நாட்டுக்கா போனார் நேரு அதுக்கு அப்புறம் எங்க போனாரு நேரா ரஷ்யாக்கு போனாரு ஓஹோ சோவியத் ரஷ்யாக்கு போனாரு அது கம்யூனிஸ்ட் கட்சி நாடுலாம் சொல்லுவாங்க அப்ப அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி நாடா இருந்து சரி அவங்க கிட்ட கொண்டானே உன நான் தான் விடுதலை என்னன்னு தெரியும் உனக்கு விடுதலை என்னன்னு தெரியும் அம்மா உன் நாட்டுக்கு எஜுகேஷன் ஓஹோ எலக்ட்ரிசிட்டி ரெண்டு வேணும் துறைமுகம் அம்மா எல்லாத்தையும் நான் கட்டி தரேன் நான் கட்டி தரேன் அப்படி நமக்கு ரஷ்யா கட்டி கொடுத்ததா சுதந்திரத்துக்கு பிறகு ஓஹோ நெகிவேலி நிலக்கரி நிலக்கரி தூத்துக்குடி துறைமுகம் திருச்சி பிஎச்எல் ஏஜ உருக்காலைகள் சேலம் உருக்காலை அனமில் நிலையங்க எல்லா பொதுத்துறை நிறுவனமும் ரஷ்யா சோவியத் ரஷ்யா கொடுத்தது கட்டி கொடுத்தது இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு இந்த கிஸ்டி எல்லாம் இந்த கிஸ்டி எல்லாம் நமக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க பள்ளி கூடத்துல வேற கிஸ்டில சொல்லி கொடுக்கறாங்க என்ன சொல்லி கொடுக்கறாங்க என்ன அசோகர் சாலை ஓரங்களில் மரங்களை நட்டார்
குளங்களை வெட்டினார் மரங்களை நட்டார் நட்டார் நம்ம ஊர்ல அதுக்கும் விஷயம் கண்டுபிடிச்சு வச்சிட்டான் என்ன சொல்றா ஏன் குளங்களை வெட்டினார் ஏன் மரங்களை நட்டார் அப்படினா அதுக்கு ஒரு காமெடி சொல்வாங்க அதுக்கு ஒரு காமெடி சொல்லிட்டான் என்ன சொல்லிட்டா குளங்களை வெட்டினா அங்க இருந்து குளிப்பாங்க அதனால அத ஒளிஞ்சி இருந்து மரத்துல பாப்பாங்க ஓஹோ सीमा சர்மா பாட்டலாம் எப்படி பார்க்கணும்ங்கற பார்க்கணும் ஓஹோ ஏன்னா இப்ப காலம் மாறினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மாதிரி பாடுறாங்க எப்படி பாடுறாங்க அன்னைக்கு மதுரை சோம பாடுவாரு மதுரை சோம எப்படி பாடுவாரு தரையில உட்கார்ந்து மதுரை சோம உட்கார்ந்தா பாடுவாப்ல ஆமா எப்படி பாடுவாரு பாடுறாரு எப்படி பாடுறாரு கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை அப்படி பொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை சா 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 ஏடி வந்தோர் இல்லவெல்லாம் ஜலிக்கும் மலை எந்த மலை ஓஹோ தேவாதி தேவரெல்லாம் ஏடி வரும் மலை இப்ப பொரடில அடிப்பான் லூசு பேல அறுத்து போட்டுட்டாங்கடா எல்லா மலையையும் அறுத்துட்டாங்கடா அறுத்து ஏத்தி போய்ட்டாங்கடா எல்லாம் அறுத்து இந்த இதுல கூத்துல பாடுவாங்க வட மாவட்டத்துல வட மாவட்டத்துல எப்படி பாடுவாங்க கூத்துல தெரு கூத்துல பீமன் எப்படிப்பட்டவன் பீமன் எப்படிப்பட்டார்னே பெரிய பலசாலி ஆளு எப்படி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க எப்படிப்பட்ட பலசாலியா பீமன் பீமசேன மகாராஜா மரதேப்பு மரதேப்பு பீமசேன மகாராஜா மரதேப்பு மரதேப்பு திருக்குறள் எப்படி படிக்கிறது கர்க்க கசர கட் போய் கட்டற போய் நிற்கிறது அவர் நிக்க சொல்றாரு யார் வள்ளுவர் வள்ளுவர் ஸ்டாப்பிங் இருக்குடா அங்க நில்லுங்கறாரு ஓஹோ குறளே சொல்றாரு என்ன சொல்றாரு கர்க்க கசர கட் போய் கட்டற போய் நிற்க நில்லு ஒரு 5 மார்க்னா கூட நிப்பா என்ன 2 மார்க்னா ஓடுறான் ஓடுறான் கர்க்க கசர கட் போய் கட்டற போய் நிற்க அது நிக்க சொல்றாரு அவரு அத குறளை எப்படி படிக்க சொல்றாரு நின்னு படிச்சா அர்த்தமே வேற எப்படி படிக்கணும் இந்த உலகத்துல எதையும் நிறுத்தி நின்னு நிதானிச்சு பார்த்தா அர்த்தம் வேற என்ன எப்படி நின்னு நம்ம ஸ்பீடாவே போயிட்டு இருக்கோம் நிதானமா எப்படி பார்க்கணும் நிதானமா நின்னு பார்க்கணும் எப்படி எதையுமே ஓஹோ இந்த வரி சிகப்பு கொடியா ஊண்டிருக்கு ஆமா வரிசையா ஊண்டிருக்கு அப்படினா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் என்ன நீங்க சிகப்பு கொடி ஊண்டனானே மக்கள் என்ன நினைக்கிறாங்க ஓஹோ இது பூரா டேஞ்சர் குரூப் சிகப்புனால சிகப்பு ஏன் அப்படி பழகி இருக்கான் பொது புத்தியில அப்படி ஏத்தி இருக்கான் பொது புத்தியில ஒரு ஒரு ரோட்ல குழி வெட்டி இருக்கு ஆமா சிகப்பு கொடி ஊண்டிருக்கோம் ஆஹா பாக்குறால என்னப்பா அப்பா சிகப்பு ஊண்டி இருக்கு ஆ டேஞ்சர் அபாயம் ஓடிங்க போ திரும்பி பேரு ஃபெயில் ஆஹா போஸ்ட் மரத்துல இப்படி சேம் படம் ஒட்டி இருக்கோம் சிகப்புல ஆமா டேஞ்சர் அபாயம்னு போட்டுருக்கு ஓடிங்க போயிடுவோம் ஓஹோ பொதுவா சிகப்புல எது இருந்துச்சுனா டேஞ்சர்னு ஓடிங்க போயிடுவோம் ஆமா அப்படி தான் புரிஞ்சுக்கறோம் நின்னு நிதானிச்சு பார்க்கல கர்க்க கசர கட் போய் கட்டற பின் இருக்காதுன்னு ஓடுனது தான் அப்படி அது எப்படி படிக்கிறது குறளை நின்னு படிக்கணும் எப்படி படிக்கணும் கர்க்க கர்க்க ஒரு ஸ்டாப் ஒரு ஸ்டாப் டீ கடை இருக்கு ஆலங்குடியார்கள்ல ஒரு டீ கடை டீ உண்டா கடையில ஆலங்குடியார் பாருங்க நமக்கு விளம்பரம் ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு தான் ஆமா இறங்கி வந்தா டீ குடிச்சிருங்க ஆமா கர்க்க கர்க்க ஆமா அப்புறம் என்ன கசடு அர கர்க்க கசடு அரன்னா அது என்னது கல்வினா உள்ள வச்சு குத்துறது இல்ல அப்புறம் எது கல்வி நம்ம புள்ள பிறந்தேன்னா சோறைய ஊட்டுறோம் அப்புறம் என்ன ஊட்டுறோம் புள்ளைக்கு வேற என்ன ஊட்டுறோம் வெறும் சோத்தை ஊட்டல வேற எதை சேர்த்து ஊட்டுறோம் சோறோட சேர்த்து சாதியை ஊட்டுறோம் அதுக்கு அப்புறமா ஒன்னு
மதத்தை ஊற்றோம். அதுக்கு அப்புறம் இருக்கிற கசடு பூச்சாண்டி அவன் இவன் போன்ற மூட நம்பிக்கை என்னென்ன கண்ணல தென்படுதோ அத பூரத்தை ஊற்றோம். ஓஹோ குழந்தைக்கு அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு? வள்ளுவர் கசடு அரக்கர்க்க மண்டக்குள்ள இருக்கிற கசடு பூரா அரக்கர்க்க அப்ப முதல்ல கர்க்கிற இடம் எது? எது? அதான் பால்வாடி. அதுதான் பால்வாடி. முதல்ல உள்ள வந்து இந்த கசடுகளை கொஞ்சம் அப்படி கழுவி முயற்சி பெண்களுக்கு 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 தான் நிகழ்ச்சி. ஆமா உனக்கு வைத்தறிச்சல சொல்ற பெண்களுக்கு நல்ல போட அனுபவிக்கிட்டு அந்த நாட்டுல உலகத்துல சரிபாதி பெண்கள் உலகத்தில் மக்கள் தொகையில ஆமா வெறும் அடுப்படியிலேயே பூட்டி வச்சுட்டு ஓஹோ இந்த உலகத்துல மாற்றம் நடக்கும்னா எந்த மாற்றம் நடக்காது. என்னைக்கு பெண்கள் வெளியில வந்து போராடுறாங்களோ எல்லா மாற்றமும் சாத்தியம்தான். சாத்தியப்படும். ஆமா எல்லா மாற்றமும் சாத்தியம்தான். சாத்தியப்படும். ஆமா அது மாதிரி இப்ப இந்த தெய்வ அது என்ன கொடுத்தது? தெய்வத்தாலாக நின்று முயற்சி தன்மை விருத்த குழு ஓடப்படாது. அது வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரு? அவர் ஒண்ணு அவர் கிளியரா சொல்றாரு. என்ன சொல்ற வள்ளுவர்? நிறுத்தி படித்து பாருங்க. தெய்வத்தால் ஆகாது. நானா சொல்றேன். குரலை திருப்பி படிச்சு பாருங்க. நானா சொல்றேன். தெய்வத்தால் ஆகாத நினும் அப்படி போகாது. தெய்வத்தால் ஆகாது. அப்ப வள்ளுவரே கடவுள் இல்லைன்ட்டாரு. எல்லாருமே அதான் சொல்றாங்க. இருக்கா இல்லையாங்கிறது நம்ம பட்டுக்கோட்டை வழிதான். கடவுள் இருப்பதும் இல்லை என்பதும் கதைக்கு உதவாத வெறும் பேச்சு. இனம் கஞ்சி இல்லாதோ அவளை நீங்கவே கருத வேண்டியதை மறந்தாச்சு. போன கதைகளை பேசி காலம் வீணாச்சு. கையாலே முன்னேற்றம் கண்டாகணும். இந்த திண்ணை பேச்சு என்ன தெய்வத்தாலே ஆகாதுன்னு நம்ம போறதே கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாதி நேரம் அதுதானே செலவழிக்கிறோம். அதுதானே இருக்கு. என்ன ஆகாதுன்னா என்ன பண்றது? ஆமா அப்புறம் வள்ளுவர் அடுத்து வருவ சொல்லுவா. எனினும் கவலைப்படாத போடாது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சிகப்பு எச்சரிக்கை தாண்டி போனா டேஞ்சர்.
சிகப்பு கொடி உண்டு என்னங்கறது அது சிகப்பு எச்சரிக்குது ஓஹோ எப்பொழுதே ஆமா ரெட் அலர்ட்ங்கறது எதுக்கு எதுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை சிகப்பே டேஞ்சர் இல்ல வேற என்ன சிகப்பு எச்சரிக்குது அதான் டேஞ்சர் ஓஹோ அது அது புரிஞ்சிட்டா அத தாண்டி போ அது அபாயத்தை எச்சரிக்குது எச்சரிக்குது ஆமா ஆமா அப்படி இந்த நாட்டல புரிஞ்சிக்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கறணும் வரலாற்றை புரிஞ்சிக்கல எப்படி வந்து இந்த பொதுத்துறை நாட்டல பொதுத்துறை விக்கறாங்கல இப்ப எப்படி விக்கறாங்க ஏன்னு ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கறோம் ஏன் அதெல்லாம் நம்ம வீட்டு காசுன்னு நமக்கு தெரிஞ்சா ஓஹோ நம்ம கேள்வி கேப்போம் கேள்வி கேப்போம் இந்த பொதுத்துறைலாம் விக்கறாங்க இல்ல நம்ம வீட்டு காசு ஆஹா எப்படி எப்படிနေ சுந்தரம் வாங்குனேன நரசியா கூட போய் எல்லாம் வாங்குனேன உடனே கிடைச்சிருச்சா ஆஹா நம்ம வீட்டு வரி பணம் அதுல சேர்ந்துச்சு எல்ஐசி ல அவ்வளோ பணம் இருக்கு எப்படி வந்துச்சு எல்ஐசி க்கு நம்ம நாலு பாலிசி கட்டிட்டு 40 நாள் அந்த பக்கம் போய் போக மாட்டோம் 40 நாள் 4 வருஷம் ஆமா அது பூரா அங்க அவ்வளவு லட்சம் கிடக்கு ஓஹோ இந்த பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணு அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க போய் 1000 ரூபாய் போட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அதுக்கு அப்புறம் நம்ம அந்த பக்கமே போகல பேங்க் பக்கமே போகல போவே இல்ல அதுல பல லட்சம் கோடிகள் இருக்கு இருக்குது இதெல்லாம் எடுத்து ஊரா மட்டும் நெய்ய பொண்டாட்டி கையில குடுக்குறாங்க ஆமா குடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எப்படி வந்துச்சு அதெல்லாம் கட்டி கொடுத்தா நமக்கு ஓஹோ ரஷ்யா சுதந்திரம் வாங்கினோன்னு ஆமா நம்ம நாடு சுதந்திரம் வாங்கின ரஷ்யா வந்து கட்டி கொடுத்தான் பொதுத்துறை நிறுவனங்கள் இது ஒரு பாட்டுல இருக்கு சினிமா பாட்டுல என்ன பாட்டு நம்ம நின்னு கேட்கல என்னென்னமோ பாட்டு கேட்கறோம் ஓஹோ என்ன பாட்டு கேட்கறோம் என்ன பொன்னி நதி பக்கணுமே பொழுதுக்குள்ள நதியை போய் பார்க்கலாம் எல்லாம் புள்ள அவன் கர்நாடகால புள்ள தண்ணி விட்டுறது தரந்து விட்டான் ஓஹோ தண்ணி கேக்கையில குடிக்க மாட்டான் ஆமா அவன் புள்ள அடிச்சு தரந்து விடுறான் தரந்து விடுறானு வெச்சுக்க நம்ம என்னென்னமோ பாட்டு கேக்குறோம் ஆனா ஏதோ பாட்டு கேக்குறோம் ஓஹோ ஆனா சில ஹிஸ்டாரிக்கல் பாட்டு இருக்கு எப்படி இருக்கு ஒரு படத்துல ஆமா ஒரு கதாநாயகி ரஷ்யாவுக்கு போவான் சரி அங்க போய் ஒரு லவ் பண்ணிரவும் ஒரு பொண்ணு அங்க போனா நம்ம வேலைய காமிக்கறாயா லவ் அப்படி சொல்லாதே நம்ம ஆள் மட்டும் இல்ல வேற என்ன ரொம்ப உலகத்துல யதார்த்தமானது லவ் காதல் அது வரணும் எனக்கெல்லாம் வரல 13 தடவை வந்துருச்சு இல்ல அப்புறம் 14 தடவை இல்லைன்னா 18 வயசு தான் அளவு 18, 19, 20 இதுக்குள்ள காதல்ங்கிறது வரணும் வரலன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ணணும் வேற ஏதோ பிரச்சனை சரி 20ல வந்துருச்சு ஆமா 21ல புட்டுக்குச்சு ஐயோ நம்மளும் போச்சு அடுத்த பஸ் வரும் கவலையே படக்கூடாது சாதாரண விஷயம் பெரிய சிம்பிள் பெரிய விஷயம் எடுத்து கூட ஒரு ஒரு பிரச்சனை ஃபெயில் ஆயிட்டோம் அடுத்த வருஷம் வருது மார்ச் வருது ஏப்ரல் வருது எல்லாம் பதட்டப்படக்கூடாது எதுவுமே லைஃப்ல எல்லாம் வரும் அது வாட்டுக்கு வரும் வந்து ஓகே ஓகே இல்லையா போமா இல்ல கோர்ட் கேஸ் அலையணுமா அலைவோம் அது பிரச்சனை இல்லை பாத்துக்கிடுவோம் இப்ப ரஷ்யாவுக்கு போன கதாநாயகன் அங்க இருக்க போன லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டி வந்துட்டா கூட்டிட்டு வந்தோடனே ஓஹோ சுச்சுவேஷன் தான் இதுதான் சுச்சுவேஷன் இப்ப கண்ணதாசன் போய் சொல்றாங்க இந்த மாதிரி ரஷ்ய பொண்ண மருமகளா வருது மருமகளை வரவேற்று ஏற்கனவே அவர் சொன்னார் எல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டி வரைக்கும் தான் ஏகப்பட்ட பாட்டு இருக்கையா ஐயா அந்த பொண்ணை கூட்டிட்டு வரும்போது ரெடியா வச்சிருக்காருயா ஆபரேட்டர்காரரு பாட்டு எடுத்து வச்சிருக்காருயா தலைச்சி லைட் வச்சு ஆமா அருமையா ஆமா அப்ப பாட்டு ஒண்ணு போட்டுருவாங்க இப்ப எல்லாம் நம்ம உள்ள பொண்ணு மனமா மகனமா வருதுன்னா ஒரு பாட்டு வச்சிருக்காங்க என்ன பாட்டு வச்சிருக்காங்க தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி எப்படி மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குலமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைத்தோம் வா வா எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் உனக்கு வலது காலை எடுத்து வச்சு வா வலது காலை எடுத்து வச்சுவான்னு சொல்றமே ஆமா வலது காலை வச்சு ரொம்ப ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சா இடது கால் வருது ஆமா அது உடனே வந்துருதே இந்த என்னமோ வலது கால் மட்டும் எக்ஸ்ட்ரா அந்த ஊர்ல இருக்க மாதிரியும் இடது கால் ஆமா வலது கால் இதுவும் வரப்போகுது ஆனா நம்ம மண்டக்குல என்ன சொல்றாங்க நம்ம உத்தியில என்ன இடத பத்தியே பேசல இடத பத்தியே சொல்ல மாட்டாங்க நம்ம மண்டக்குல மறுபடியும் என்ன ஏத்துறாங்க என்ன ஏத்துறாங்க வலது காலை எடுத்து வை வலது கால் எடுத்து வைனா அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன சொல்றாங்க புத்தியில இடது காலை வச்சிடாத ஏன் வைக்க கூடாது ஆமா அது அசிங்கம் ஏன் அது பீச்சங்கால் பீச்சங்கால் அசிங்கம் அதான் அசிங்கமாச்சு ஆமா அதான் என்ன செய்யறது வெட்டி எரிஞ்சிட்டு இப்படியே திரிங்களே ஐயோ ரொம்ப டேஞ்சரா இருக்குமே அதான் அசிங்கமாச்சு இடது அசிங்கம் ஆமா சுத்தம் பண்ணுது சரி அதை சுத்தம் பண்ணாம இருங்களே என்ன நோனா நோதான் அது ரொம்ப அசிங்கமா இருக்கும் தெரியுது இல்ல என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இடதுனாவே அது சுத்தம் பண்றதுன்னு அர்த்தம் வலது புனிதம் வலது காலை எடுத்து வச்சு ரொம்ப
அப்ப இடதுனாலே நம்ம சொல்லாம நம்மட்ட ஓஹோ அது என்னமோ வலது கால வச்சு வந்தா அது குடும்பம் விளங்கி இருக்கிற மாதிரியும் அம்மா இப்ப இருக்க பொம்பளை பிள்ளை ரெண்டு பிள்ளை அப்படி வருது வலதும் தெரியல இடதும் தெரியல இந்த நேத்து வந்து ஆட்டுக்குட்டி குரூப் அந்த குரூப் அவங்க என்ன பண்றாங்க என்ன சொல்றா விளக்கு பூஜை நடத்துங்க உங்களுக்கு எல்லாம் தாலி பாக்கியம் விளக்கு பூஜை ஏ இந்த மூதேவி வாழ்றதுக்கு நம்ம போய் விளக்கு பூவா குடியார பேல இருக்கான் நான் சொல்றது உங்க வீட்டுக்காரர் தான் இங்கிலீஷ் சேது எங்கள மாதிரி ஆம்பளை எல்லாம் சேர்த்து தான் சொல்றேன் எல்லாத்தையும் சேர்த்து தான் சேர்த்து சொல்றேன் ஓஹோ மொத்தம் இவங்க விளக்கு பூஜை நடத்திட்டு 13 மாநிலத்துல இருக்கு விளக்கு புறம் புடிங்கிட்டாங்க மின்சாரத்துக்கு எப்படி அதுக்கு பாருங்க 13 மாநிலத்துல விளக்கு பூஜை நடத்தி நம்ம வாழ்க்கையை ஒளி ஏத்துறோம்னு ஆமா மேன் அந்த ஆட்டுக்குடி வந்துச்சுல சரி அது என்ன பண்ணிச்சா புடிங்கிட்டாங்க எல்லாத்தையும் கரண்ட் வாங்காத ஆமா அப்படினா என்ன அர்த்தம் என்னதா மின்சார மசோதா தாக்கல் பண்ணிட்டான் வந்தா மின்சாரம் வாங்க கூடாதுன்றான் வெளியில வாங்க கூடாதுன்றான் வாங்காத விக்காதன்றான் அப்படினா என்ன அர்த்தம் எனிமே மின்சாரம் கிடையாதா கிடையாது இலவசம் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஓஹோ வரலாம் அப்புறம் பேசிக்கிடுவோம் இப்போ என்ன மனமகளை வரவேட்டு ரஷ்யால இருந்து வர வரமனை வரவேட்டு பாட்டு எழுதுன கண்ணதாசன் கண்ணதாசன் சொன்னாங்க அவர் மனமகளே மருமகளே வா வா வலது காலை எடுத்து வச்சு வானானே ரஷ்ய பொண்ணு அது அது தமிழ் தெரியாதானே தமிழ் தெரியும் மட்டும் இல்ல அது கம்யூனிஸ்ட் நாட்டில இருந்து வருது அது சொல்லு நான்சென்ஸ் என்னடா கால்ல வலது கால் இடது கால் நான்சென்ஸ் பர்ஷி பர்ஷி அது சொல்லிராது அம்மா கண்ணாசனுக்கு தெரியும் திட்டிப்புடு அந்த புள்ள அப்ப அம்மா கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டில இருந்து வருது அப்படிட்டு அவர் பாட்டு எழுதுறாரு எப்படி எழுதினாரு நமக்கு எழுதி வச்சாங்க இதெல்லாம் வரலாறு வரலாறு இதா வரலாறு எப்படிப்பட்ட நாட்டில இருந்து வர்ற அம்மா நீ யாரு தமிழ்நாட்டுக்கு உனக்கு என்ன சொந்தம் சொந்தம்னு எழுதுறாரு எப்படி எழுதினாரு நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு நீங்கள் எமக்களித்த நெய்வேலி பெருமை கண்டு நாங்கள் உமக்களித்த நன்றியே என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே என்னை நானே உனக்களித்தேன் செல்வமே குற்றால மலையிலே குறித்து வந்த தமிழிலே நம்ம நாட்டுல என்ன இப்ப எல்லாம் ஒரு ஃபாஸ்டா போறோம் ஆமா எல்லாம் ஃபாஸ்ட் உலகம் அது ஓஹோ சுந்தரத்துக்கு பாட்டு பாட சொன்னா அம்மா வந்தே மாதரம் ஜெயலோ நோ சுபலோ நோ காந்தி செத்துட்டாரு தப்பி தவறி கூட பால்வாடியில இருந்து ஆரம்பிங்க என்ன சொல்றேன் காந்தி செத்துட்டார்னு சொல்லாதீங்க அப்புறம் ரொம்ப முக்கியம் அப்புறம் என்ன சொல்றது காந்தி சாகல அப்புறம் காந்திய கொன்னுட்டாங்க அதுதான் உண்மை ரொம்ப முக்கியம் அப்படியே நீங்க பால்வாடியிலன்னு சொல்லணும் ஆமா யார் கொன்னதுன்னு கேட்பான் தெரிஞ்சா சொல்லுங்க தப்பு கிடையாது தெரியல உங்கட்டு புள்ளைய அந்த தெரியல யாரு நின்னு கேட்டிருக்கு உங்களுக்கு அங்கட்டு உங்களுக்கு காந்திய கொன்னுட்டாங்கன்னு சொல்லுங்க தெரியல ஆமா யார் கொன்னதுன்னு கேட்பான் ஆ தெரிஞ்சா சொல்லணும் தெரியலன்னா ஒன்பது தூரத்தையும் முடிட்டு பேசாம இருந்தீங்கன்னா ஆமா அவன் கண்டுபிடிச்சுக்குவான் யாரு அவன் பசங்க கேட்டு கேட்டு கண்டுபிடிச்சிருவான் காந்திய கொன்னான் யாரு கொன்னது கோட்ஸே இந்த நேத்து வந்துச்சு ஆட்டுக்குட்டி ஆமா அவங்க அவங்க மூதாதையர் அவளுடைய மூதா ஆட்டுக்குட்டி அந்த குட்டி காந்திய கொன்னுட்டு ஓஹோ அது நீ வந்து காந்தி செத்துட்டாரு செத்துட்டாரு சாவல கொன்னுட்டாங்க இந்த நாட்டோட வரலாறு அப்படியே தப்பு தப்பா போயிட்டே இருக்கு காந்தி கொன்னாங்க ஓஸ் படத்தை வச்சு ஊர்வலம் நடத்துறான் ஊபில ஆமா ஆமா அது வச்சு நடத்துறானே நடந்துக்கிட்டு இருக்க நாட்டுல தேசிய கொடி வச்சிருக்கான் கோர்ஸ் படத்தை வச்சிருக்கான் ஊர்வலத்துல அது மாதிரி சுதந்திர தினம் வருது அப்படியே பட முடியும் வேற எப்படி பட சொல்ற அப்படியே வந்து மாதரம் பயில சொல்லுவாங்க ஏன்டா அப்படி அழுகுறீங்க இசை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு எங்கேயோ போகுது இன்னும் எங்க இப்படியெல்லாம் பாருனா யாருனே பாப்பா பாப்பான் பாப்பான் ஏதோ பார்த்து வந்த மாதிரி நல்லா பாடுற மாதிரி பாடுனே இப்ப சுதந்திரத்துக்கு இப்படி பாட சொல்றேன் இப்ப வந்த மாதிரி அப்படியே பாட முடியும் பாப்பா எப்படி பாடுறது வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாய் மண்ணே வணக்கம் சிச்சக சிச்சக சிச்சக
போறான் ஆமா இன்னைக்கு என்ன எல்லாம் ஒரு பக்கம் ஸ்பீடாவே விக்கிறான் ஓஹோ எதுக்கு நமக்கு நல திட்டங்கள்னு கேக்குறோம்ல கேக்குறோம்ல அதுக்கு நிதி எங்க இருந்து வரும் ஓஹோ அந்த நிதி ஆதாரங்கள் எல்லாத்தையும் அடிக்கலாம் அடிச்சு குடிச்சிட்டா கார்ப்பரேட் எதையும் கொடுக்காதேன்றான் ஓஹோ மின்சாரத்தை கொடுக்காதேன்றான் மின்சாரத்தை அடிப்படை மின்சாரம் ஆமா ஆமா என்ன சொல்றாங்க என்ன சொல்றாங்க இப்போ ஒன்றிய அரசு சொல்றான் என்ன சொல்லுது மின்சாரம் உனக்கு வந்து நீ வந்து வெளியில வாங்குறது காசு நிறைய கொடுத்து வாங்கு வெளியில விக்கிறது கூடாது கூடாது நாங்க யார்கிட்ட சொல்றோமோ அவட்ட தான் வாங்கணும் இப்ப தனியார் போனீங்கனா என்ன யோசி பாருங்களே யோசிங்க இப்ப தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரன் எவ்வளவு இருந்தான் அவன் இருந்தா நேருக்குனவே இப்ப இப்பவும் ஃபைனான்ஸ் போட்டு தான் போறான் ஆமா ஆமா ஆட்ல கொள்ளை அடிச்சு தான் போறான் கொள்ளை அடிக்கறாங்க ஆ ஆ அவன் போறான் நம்மால கொஞ்சம் பணத்தை போறது 10 லட்சம் ரூபாய் ஆமா ஃபைனான்ஸ் கம்பெனிகள் உங்களுக்கு 22% வட்டி தருகிறோம் எப்படி நான் கொடுப்பாங்க கொடுத்தா தானே சொல்றது தானே நமக்கு என்ன விளம்பரத்தை பார்த்தா வாழ்றோம் காலையில வந்து ஒருத்தன் டிவில சொல்றான் என்ன சொல்றான் எங்க கடையில நகை வாங்க 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 அது எத்தனை என்னைக்கு வாங்கணும் அச்சே தீர்த்து என்னைக்கு வாங்க அச்சே தீர்த்து என்னைக்கு நகை வாங்கினால் செய்கூலி இல்லை சேதாரம் இல்லை வாங்கிட்டு வந்தோம்னா அது தங்கமே இல்லை எங்க கடை நகை வாங்குங்கறாங்க வாங்க 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 வச்சிட்டுமா வாச்சிட்டோம் மத்தியானம் ஒருத்தன் சொல்றான் என்ன சொல்றான் உங்களுக்கு சிரமமா இருக்கா ஆமா எங்கட்ட வந்து அடகு வைங்க பத்திரமா இருக்கும் மத்தியானம் கரெக்டா சொல்லிறாங்க அப்புறமா சாயந்தரம் ஒரு விளம்பரம் போடுறான் என்ன விளம்பரம் உங்க அடகு வச்சு நாங்க முழுக போதா தெரியும் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தெரியுமே நம்ம வாங்க திருப்ப மாட்டோம் முழுக போதா முழுக போகுது எங்கிட்ட வாங்க என்ன செய்யுது வித்து விட்டு உங்களை நாக்க நீட்டு சொல்லி ஒரு தடவை தடவை விட்டு உங்களை வீட்டுக்கு போச்சு தெருவில் போக வேண்டியதா நாங்க வந்து எதுக்கு அப்ப வாங்க சொன்னீங்க எதுக்குடா காலையில இருந்து வாங்க சொல்லி விளம்பரம் அதை வைக்க சொல்லி ஓஹோ அப்புறம் விக்க சொல்லி விக்க சொல்லி அதுலயும் பாருங்க என்னது லலிதா ஜுவல்லரியில ஒருத்தன் திருடி இருக்கான் ஆமாண்ணே திருச்சியில திருச்சியில ஆமாண்ணே எது திருநான்னு கேட்டா அவனை கூப்பிட்டு கேட்டா புடிச்சு ஏன் ஏன்டா இத்தனை நகை கடையை விட்டுட்டு இங்கே ஆண்ட திருநேன்னு கேட்டா ஆமா அவன் விளம்பரத்தை பார்த்துட்டு தான் திருநேங்கிறான் அவங்க அதுக்கு ஒரு சுதி புடிச்சிருக்காங்க அதுதான் சுதி அதான் ரொம்ப முக்கியம் நாட்டையே ஒத்த சுதிக்கு மாத்த நினைக்கிறான் அதுதான் ரொம்ப முக்கியம் ஆமா அது ரொம்ப எல்லாத்தையும் ஒத்த சுதிக்கு மாத்த நினைக்கிறாங்க இந்தியாவைய எப்படி வச்சிருக்கான் யோகா பண்ணுங்கள் அப்படி சொல்றது இல்ல அப்புறம் எப்படி சொல்லணும் யோகா பண்ணுங்கள் மூச்சை மெதுவாக மேலே இழுக்க வேண்டும் கைகளை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் மெதுவாக கீழே இறக்க வேண்டும் ரிலாக்ஸ் ஓய்வு எதுக்கு மாஸ்டர் எவ்வளவு பெரிய வேலை அது கால்களை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும் யாரு காலை உன் காலை தான் இடது காலையா வலது காலையா ரெண்டு காலையும் தான் உப்பரப்படுத்துக்கிட்டா மல்லாக்கப்படுத்துக்கிட்டா தூக்கு வயக்காட்டில் மம்பட்டி பிடிச்சி வெட்டவட்ட போய் சொல்லுங்களேன் ஓங்கனவட்ட போய் ஓங்கும்போது கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி உயர்த்தி மூச்சை மெதுவாக இழுத்து என்ன செய்வாரு வெட்டு உங்க தலையில விழுவோம் மூட்டை தூக்குறவட்ட போய் சொல்லிக்கலாம் கைகளை மெதுவாக மேலே உயர்த்தி தூக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் உழைக்கிறவன்லாம் யோகாவோட தான் இருக்கான் நீங்க
கிராம குழந்தைகள் நல்லா இருக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சு கேக்குறீங்கல்ல, இதுதான் தேசபக்தி, அதுதான் உண்மையான தேசபக்தி. இது என்ன உங்க சம்பள பிரச்சனையா? அது சம்பள பிரச்சனையா? எல்லாமே ஒன்னொன்னும் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் இருக்கு. அதுதான் அடிப்படை தேசபக்தி. ஆமா ஆமா, மண்ணு பறி போகுது அப்படின்னு கேக்குறோம்ல, தேசபக்தி, அதுதான் தேசபக்தி. இப்ப எல்லாம் யோகா பண்ணுங்கிறான். இந்தியாவே யோகா பண்ணிட்டா எப்படின்னு இருக்கும்? அன்னைக்கு ஒருத்தர் நம்ம வாங்க டீ சாப்பிடுவோம் கூப்பிடுவாரு. சரி, அன்னைக்கு பார்த்தேன், வாங்க டீ சாப்பிடுவோம். ஏன் என்னாச்சு? என்னங்க அப்படி ஆயிடுச்சுங்க கேட்டா, யோகா பண்றேன்னாரு. ஆத்தி, இப்ப யோகா பண்ண ஒரு ஆளு எப்படின்னா, நாட்டுல எல்லாரும் யோகா பண்ணா எப்படி இருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. எப்படி கற்பனை பண்றது? புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட்ல இப்ப கண்டக்டர் எல்லாம் யோகா பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, பாலு தோழர் எல்லாம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கவே. ஆமா, அவர் ஏற்கனவே பண்ண மாதிரிதான் இருக்காரு. பொதுவா சொல்ற வீட்டுகளுக்குள்ள இன்னமும் ஆம்பளைக்கு தான் இந்த உலகமே இறக்கி விட்டுருக்கு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் உட்காந்துக்கிட்டு வந்து பெரியவர் வெட்டி தரிச்சிட்டு வர்ற மாதிரி. தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, தண்ணி கொண்டு வா. என்ன அவசரம்? போய் எடுத்து குடி. வீட்டுல போய் தண்ணி எப்படி கேப்பாரு? இவர் யோகா பண்ணிட்டு தண்ணி கொண்டு வா. அந்த அம்மா என்ன சொல்லும்? நீ கிழிக்கிற கிழிக்கு இது ஒண்ணுதான் குற. இந்த வாத்தியாரலாம், வாத்தியாரலாம் யோகா பண்ணிட்டு சத்தம் போடாத. அவர் என்ன சொல்லுவாரு? யோகா பண்ணி சத்தம் போடாத. வயலு என்ன சொல்லுவாங்க? நீ ஒழுங்கா நடத்து. இப்ப காவல்துறை எல்லாம் யோகா பண்ணி ஆகணும், பண்ணி ஆகணும். வேற வழியே இல்ல, யோகா பண்ணி ஆகணும். அவரு திருடனை பிடிச்சி, ஏய் திருடனியா. அவர் எப்படி கேட்பாரு யோகா பண்ணிட்டு? திருடனியா. திருடன் யாரு? அவன் யோகா மாஸ்டர். அவன் என்ன சொல்லுவேன்? ஊரம் திருடனா தான் இருக்கான். சாமியார் பேர்ல ஊரான். அவன் என்ன சொல்றா? அவன் ஐயா இல்லங்கய்யா. இப்ப சாமியார் வந்து டிவில வந்து சொல்றான். என்ன சொல்றான்? காலையில நீங்க யோகம் பண்ணீங்கன்னா, யோகம் பண்ணனா கோபத்தை அடக்கலாம். கோபத்தை அடக்கினால் உங்களை நான் மடியில வச்சுக்குவேன். நீங்க கோபமே படலைன்னா, படலைன்னா உங்களை நான் நெஞ்சில வச்சுக்குவேன். எப்போ நீங்க எப்போ கோபப்பட கூடாது? எப்போ உங்களுக்கு ஒழுங்கா சம்பளம் வராம இருக்கும். ஆமா, கோபம் கேட்கணும். எப்படி எப்படி கேட்கணும்? காலிப்பணி, காலிப்பணியிடங்களை நிரப்பு. அப்புறம் எப்படி கேட்கணுமா? காலிப்பணியிடங்களை நிரப்பு. சம்பளத்தை உயர்த்து. இந்த விவசாயத்தையும் அழிச்சிட்டாங்க. ஆமா, விவசாயத்தையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. எப்படி முடிச்சிருக்காங்க? எல்லாத்தையும் விவசாயத்தையும் முடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இல்ல, சும்மாவே விவசாயத்தை முடிச்சிட்டாங்க. மிகப்பெரிய போராட்டம் நடந்தது உங்களுக்கு தெரியும். ஆமா, ஒரு வருஷம் போராடி. ஆமா, அந்த விவசாயிகள் தனியார்த்த போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? என்ன என்ன செய்வாங்க? மின்சாரம், யாரு ஒரு கடையில போய் ஜாமான் வாங்குறோம்? ஆமா, இந்த கடையில, இந்த கடையில வாங்குறோம். 500 ரூபாய்க்கு வாங்குறவருக்கும் 50 ரூபாய்க்கு வாங்குறவருக்கும் என்னென்ன மரியாதை இருக்கும் உங்களுக்கு? சிம்பிள் தானே. ஆமா, அரசாங்கத்துக்கிட்ட இருந்தா என்ன மரியாதை? எல்லாரும் சமம் தான். ஓஹோ, நீ வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினாலும் நீ ஒரே ஆள் தான். ஒரே ஆள் தான். 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் நீ ஒரே ஆள் தான். ஓஹோ, ஆனா அரசு தனியாட்ட போனா என்ன ஆகும்? இந்த கடையில போய் 500 ரூபாய்க்கு வாங்கினவருக்கு போய் விவகாரம் பண்ணிப்பாரா? 50 ரூபாய்க்கு இல்லையா? 500 ரூபாய்க்கு அது பரஸ்பரம் பறந்து விட்டு போகாது. ஒன்னு இல்ல, சிம்பிள், ரொம்ப எளிமையா சொல்றேன். தண்ணிக்கு என்ன ஆக போகுது, மின்சாரத்துக்கு என்ன ஆக போகுது? காலங்குடியார் கடை வச்சிருக்காரு. 600 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணலாம். மின்சாரம் வந்துகிட்டே இருக்கும் வீட்டுக்கு. 600 ரூபாய் முடிய போகுதுன்னு கீ கீன்னு கத்தம். ஆமா,
அப்புறம் ஆப் ஆயிடும் நீங்க ரீசார்ஜ் பண்ணிக் கொண்டிதான் அப்ப ரீசார்ஜ் இப்பவே இப்ப டோல் எல்லாம் எடுக்க போறாங்க தெரியுமா டோல் பூரா எடுக்க போறேன் யா யா அவ்வளவு டோல் கன்னியாகுமரியில கார் எடுத்து சென்னைக்கு போனவன் திரும்பி வித்துப்புட்டு நடந்து போயிட்டான் யா என்னாச்சு காரை விட அதிகமா டோலுக்கு அவ்வளவு வாங்க இப்ப டோல் எல்லாம் எடுக்க போறாங்க டோல் இப்ப எப்படி எடுக்க போறான் பாருங்க எவ்வளவு இங்க என்ன டோல் எல்லாம் எப்படி எடுக்க போறானா எப்படி இந்த 4 மாசத்துல டோல் பூரா எடுக்க போறான் அதுக்கு திட்டம் போட்டான் எப்படி அதுக்கு என்ன process வச்சிருக்கான் அந்த 4 பேர் தாங்க ரெண்டு பேர் விக்கிறவன் ரெண்டு பேர் வாங்குறதாம் வேற யாரும் இல்ல அவன் தான் பிளான் பண்றான் டோலை எடுத்துட்டாங்க ஓஹோ 4 மாசத்துல எடுத்துட்டு டோல் எடுத்துட்டாங்க நீங்க சந்தோஷப்பட கூடாது ஆஹா இப்ப நீங்க திருச்சியில சமயபுரம் டோல்ல இருந்து பெரம்பலூர் டோல் போறோம்ல ஆமா இப்ப பெரம்பலூருக்கு முன்னாடி அந்த ஊருக்குள்ள போயிட்டீங்கன்னா அது வரையும் உங்களுக்கு காசு இல்ல ஆமா இல்ல இல்ல கிடையாது இப்ப டோலை எடுத்துட்டு எல்லாமே சாட்டலைட்டோட இருக்கும் சாட்டலைட்டோ கனெக்ட் பண்ணிட்டான் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணீங்களோ அதுக்கேத்த காசு புடிங்கிடுவாங்க கம்மியாச்சுனா நீங்க கக்கா போனா கூட புடிங்கிடுவாங்க வேற வழியே இல்ல உண்மைதான் இப்ப வீட்டுக்கு வீடு பைப் போட்டுருக்கானே தண்ணிக்கு எதுக்கு அதுக்கு ரீசார்ஜ் முறை தான் எல்லாம் ரீசார்ஜ் முறை கொண்டு வந்து எல்லாம் ரீசார்ஜ் முறை கொண்டு வந்துட்டான் இப்போ இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த எடப்பாடி இந்த ரெண்டு அது கூட சொல்றாரு பாவம் பாவம் என்ன பாவம் எல்லா மசோதாவும் நிறைவேற்றதுக்கு அவங்களும் ஒரு காரணம் எம்ஜிஆர் பாட் பண்ணார் என்ன பண்ணாங்க காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவி இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் திரிந்து கிடக்குது காற்றும் நீரும் வானும் நெருப்பும் பொதுவி இருக்குது மனிதன் காலில் பட்ட பூமி மட்டும் திரிந்து கிடக்குது நீரும் வானும் நெருப்பும் பொதுவா இருக்கா இருந்தது இருந்துச்சு எல்லாத்துக்கும் இப்ப ரீசார்ஜ் முறை கொண்டு வராங்க அந்த அளவுக்கு வந்துருச்சு இப்போ ஆமா இருக்குது என்ன ஒரே இது 80 கோடி பேர் பண்ற விவசாயம் விவசாயம் அதையும் கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டாங்களா அப்ப சோத்துக்கு என்ன பண்றது அதுக்கு ரீசார்ஜா அதுக்கு எல்லாம் ரீசார்ஜ் தான் ஆமா ஆமா முடிச்சிட்டாங்கனா எப்படி எப்படி முடிச்சிருக்காங்க நாட்டை ரொம்ப புகழ் பெற்ற கதை தான் ஆமா துக்க வீட்டுக்கு ரெண்டு சாவு வீட்டுக்கு போய் ரெண்டு கிழவி அழுதுருக்கு சரி இப்ப இருக்க பொம்பளைகள் அழுகவே இல்ல எங்க என்ன அழுகுது ஒப்பாரிங்கிறது அது ஒரு கலை அது ஒரு கலை ஆர்ட் ரொம்ப முக்கியமானது இப்ப எல்லாம் இப்படி அழுகுது எப்படி அழுகுது மூணு மணி பசு போதுடி வாடி அடுத்த பசுக்கு போனோம்னா காசு காப்பாக்கடி ஆமா இப்படி போனது ரெண்டு கிழவி என்ன பண்ணிருக்கு புருஷனை பழத்து பறி பறி கொடுத்துட்டு தலைமாட்டில் பொண்டாட்டி வந்திருக்கு இது போனதுக்கு என்ன சொல்லி அழுகுறேன்னு தெரியாம இப்படி பார்த்துருக்கு பாவக்கா தொங்கியிருக்கு பந்தல்ல பந்தல்ல ஒரு கிழவிய சொல்லிருக்கு என்ன சொல்லிருக்கு அடி பந்தலில பாவக்கா பந்தலில பாவக்கா கூட போன சொன்னிச்சு அது என்ன சொல்லிச்சு நானும் தாண்டி பார்த்தேன் அத போகையில பாத்துக்குவோம் போகையில பாத்துக்குவோம் இத ரெண்டையும் கேட்டுக்கிட்டு இருந்தில புருஷனை பறி கொடுத்தது ஆமா தலைமாட்டில இருக்கே அது முடிவுக்கு வந்துச்சு இந்த குடிகார போய் இருக்கிற வரையும் பயன் இல்ல ஆமா இவன் குளிக்கல போறக்குள்ள இருக்கிற பாவக்காய் ஆட்டை போட போறாளுக அப்படின்ட்டு அழுகாடு அழுக அது சொல்லிச்சு அது என்ன சொல்லிச்சு அத விதக்கி இல்லடி விட்டுருக்கேன் விதக்கி இல்லடி விட்டுருக்கேன் ஆமா கைய வச்சா வெட்டி போடுவேன் கைய வச்சா வெட்டி போடுவேன் களவாணி சிரிக்கல அழுகுறதுக்கு வந்தியில ஆட்டையை போட வந்தியில இதுவரையிலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை இந்த கதையெல்லாம் கேட்டிருக்கீங்க ஆமா இப்ப நாலாவது ஒரு கிளை உட்கார்ந்துட்டு அது என்ன சொல்லுச்சு இப்ப டிஜிட்டல் இந்தியாவில இருக்குமா ஆமா கேஷ்லெஸ் இந்தியாவில இருக்குமா 56 இந்தியா மேக்கிங் இந்தியா 56 இந்தியாவில இருக்குமா ஆமா இங்க இந்தியா அந்த இந்தியாவில இருக்குமா என்ன சொந்த இந்தியாங்கண்ணே அது போயிருச்சு ரொம்ப கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பின்னாடி வித்துட்டாங்களா ஓஹோ இப்ப நாலாவது ஒரு கிளை உட்கார்ந்துட்டு சொல்லுது அது என்ன சொல்லுச்சு அட லூசுகளா லூசுகளா என்னக்கா என்னக்கா எந்த காலத்துல அடி இருக்கிய எந்த காலத்துல அடி இருக்கிய ஏண்டியக்கா ஏண்டியக்கா அது விதை இல்லாத பாவக்காடி விதை இல்லாத பாவக்காடி விதை எல்லாம் எங்க கொய்யாவுக்கும் எல்லாத்தையும் மிச்சம் சொச்சந்த இவங்களும் முடிச்சிட்டாங்க எல்லாம் ஆமா முடிச்சு ஓஹா எல்லாத்தையும் முடிச்சு ஆமா ஒரு வழியாக்கி யோசிச்சு பாருங்க என்னது நீங்க எப்போதுமே கோரிக்கையை வந்து இப்படி ஒண்ணு வைக்கிறோம் அந்த கோரிக்கைக்கு எங்க இருந்து சோர்ஸ் வருது ஓஹோ அங்க இருந்து நம்ம கோரிக்கையில வைக்க ஆரம்பிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமான அப்பதான் அவங்களுக்கு பயம் வரும் ஆமா ஆமா கோரிக்கை வெறும் வேலை காலிப்படையிறது நிரப்பு இல்ல இந்த மாதிரி நலத்திட்டங்களுக்கு எங்க இருந்து காசு வருதோ ஆமா அதெல்லாம் அடைக்கணும்னு உலக வங்கி சொல்றான் ஆமா அதெல்லாம் அடைக்கிறதுக்கு இவங்க வேற வாய எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு ஒத்துக்கிறான் கம்முன்னு இருக்கிறான் ஒன்றிய அரசு உடனே மாநில அரசு சொல்லுது இதெல்லாம்
பண்ணாதேன்னு பண்ண கூடாது மாநில அரசு நினைக்குது இதெல்லாம் நலத்திட்டங்கள்ரா இது வந்து வேற வழி இல்லடா சமூக நீதி பிரச்சனை செய்யணுமே ஓஹோ அதெல்லாம் நீ செஞ்சினா உங்களுக்கு மின்சாரம் கிடையாது கிடையாதுங்க எல்லாத்தையும் தனியா கொடுக்கறானா ஒண்ணுமே இல்லையா குடுக்குறதுக்கு சுடுகார் இருக்கு அதை குடுக்க போறாங்க சுடுகாட்ட போய் யாருமே எடுப்பா ரெடியா இருக்கான் ரிலையன்ஸ் ரெடியா இருக்கான் சுடுகாட்டையா ரிலையன்ஸ் எடுத்தானா ரிலையன்ஸ் எப்படி பேர் வைப்பான் சுடுகாட்டுக்கு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் சுடுகாடு சூப்பரியா சரி இந்த பக்கம் ரிலையன்ஸ் எடுத்துறோம் அந்த பக்கம் அதானே எடுத்துறோம் அந்த பக்கம் வால்மார்ட் எடுத்துறோம் அந்த பக்கம் ஏர்டெல் கம்பெனி கார எடுத்துறோம் போட்டி வந்துரும் என்ன வந்து ரெப்ரசன்டேட்டிவ் போடுவான் யார் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் சுடுகாட்டு கம்பெனிக்கு ரெப்ரசன்டேட்டிவா ரெப்ரசன்டேட்டிவ் என்ன செய்வாப்ல வந்து பேண்ட் செட்ல போட்டு போப்ல இன் பண்ணிக்கிறவாப்ல ஷூ மாட்டிட்டு ஒரு லெதர் பேக் நான் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் சுடுகாட்டுல இருந்து வரேன் வாங்க சார் பழக முடியாது வந்த சேதியை மட்டும் சொல்லுங்க வீட்ல பெருசு பட்ட எதுவும் கிடக்கா ஒரு நிமிஷம் இருக்க ஏன் பார்த்தா நீ எப்போ சாவுற ஆ 23ஆம் தேதியா எங்கள் கடை 23ஆம் தேதி சாவுங்க இருக்குதே ஐயோ அன்னைக்கு லீவு நாள் நிறையா புக் ஆயிருக்கு 27ஆம் தேதி செத்தா சுடுகாடு ஃப்ரீயாக இருக்கு இப்போ ஆஃபர் ஒன்று போட்டிருக்கோம் என்ன ஆஃபர் ஆடி ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் என்ன ஆஃபர் ஒரு பணம் கொண்டு வந்தால் இன்னொரு பணம் இலவசம் அப்போ இந்த 8 இலவு கருமாதி காணத்து அதுக்கெல்லாம் ஐயர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம் அவர் வந்து அங்கே அவர் அங்கேயும் அப்பாயின்மெண்ட் ஆயிடுவார் அங்கேயே ஆயிடுவார் ஓஹோ எல்லாம் 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 ஓஹோ ஒரு பக்கம் நம்ம எதையும் கேட்க விடல விடலை நம்மள எதையும் கேட்க விடல நேற்று வந்து ஆட்டுக்குட்டி என்ன சொல்லுது என்ன சொல்லுது ஒரே நாடு அதானா அது எப்படிப்பா ஒரே நாடு ஆஹா சரி ஒரே நாடு தான் ரைட் ரைட் ஒரே கார்டு ஒரே மொழி ஒரே கல்வி கல்வியிலையும் அடிச்சிட்டாப்பு கல்வியை முடிச்சு வச்சிட்டாங்க கல்வியில பாருங்க பிளஸ் டூல பப்ளிக் அதுக்கப்புறம் பத்தாவது 11 பப்ளிக் அதுக்கப்புறம் பத்தாவது பப்ளிக் அதுக்கப்புறம் எட்டாவது பப்ளிக் அதுக்கப்புறம் அஞ்சாவது பப்ளிக் அதுக்கப்புறம் மூணாவது பப்ளிக் நான் மூணாவது பப்ளிக்னா பறக்க போட வந்து பிட்டு செக் பண்ணுவாங்களே ஆமா செக் பண்ணிட்டு என்ன கனமா இருக்கு எடு எடுறா அவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் பேம்பர்ஸ் மிஸ் அதான் இருக்கு மிஸ் அப்பனா என்ன அர்த்தம் அடிப்படையில நம்மள கல்வியிலையும் மேல வந்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம படிச்சு மேல வரக்கூடாதுன்னு அவ்வளவும் பண்ணிட்டு இங்க கூட்டம் போடுறான் இதுல ஒரு 50 பேர் வந்து இங்க கைதட்டுறான் அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஆமா புதுக்கோட்டையெல்லாம் ஒரு விலங்குன ஊருன்னு நினைச்சான் ஓஹா 10 பேர் வருஷமா வரலன்னு இங்க கூடி இருக்கு பாரு ஆட்டுக்குட்டிக்கு கத்துறதுக்கு ஒரே நாடு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே ஒரே கல்வி என்ன எப்படி ஒரே நாடு இருக்க முடியும் ஒரே மொழி இப்ப இந்த கை இருக்கு ஆமா 5 விரல் இருக்கு ஓஹா 5 விரல் ஒரே மாதிரியா இருக்கு ஒரே மாதிரி இருந்தா எப்படி சோரளி சாப்பிடுறது ஒரே மாதிரி இருக்க முடியுமா முடியுமா ஒரே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதில்லை ஒரே மாதிரி இருக்கா 5 விரலும் வேற மாதிரி இருக்கும் ஆனா ஆனா ஒண்ணா இருக்கும் இப்ப இங்க இல்ல இவ்வளவு பேர் இருக்கீங்க ஆமா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா இந்தியன் படம்னு அர்த்தம் ஆமா இந்தியன் படம் அவங்கவுங்க ஒரு ஒரு மாதிரி இருப்போம் ஆனா ஒண்ணா இருப்போம் ஒண்ணா தான் இருக்கும் ஒண்ணா தான் இருக்கும் ஆமா ஒண்ணா இருக்கிறதுனால தான் சங்கம் ஓஹோ ஒரே மாதிரி இருந்தா சங்கம் கிடையாது ஒண்ணா இருப்பது தான் சங்கம் ஒரே மாதிரி இருந்தா கிடையாது இவங்க என்ன சொல்றாங்க எல்லாம் ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஒண்ணா இருக்க முடியுமா எப்படி இருக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் பேச்சு வேற வார்த்தை வேற சாப்பாடு வேற பழக்க வழக்க வேற 5 பேர் வீட்ல இருக்காங்க 5 பேருக்கும் ஒரே சாப்பாடை சமைச்சு ஆமா ஓட்டல்ல சாப்பிடுங்க ஆமா சாப்பிட்டுட்டு காலையில பொட்டக்காட்டுல போய் உட்காருங்க ஓஹோ 5 பேருக்கும் ஒரே மாதிரியா வரும் வராது இல்ல ஒவ்வொரு தன்மை இருக்கிற உடம்புக்கு உடம்புக்கு ஒண்ணொன்னு தன்மையே வேற வேறயா இருக்கு எல்லாம் ஒண்ணா இருக்கிறோம் ஆஹா ஒரே மாதிரியா இருக்கும் எப்படி இருக்குங்கற ஒண்ணு போலவா இருக்கும் ஆனா ஒண்ணா தானே இருக்கும் ஒண்ணு போலவா இருக்கும் ஆனா ஒண்ணா தானே இருக்கும் கருப்பா இருக்கும் வெளுப்பா இருக்கும் கருப்பும் வெளுப்பும் கலந்தும் இருக்கும் அப்படி இருப்பா இப்படி இருப்பா ஆளு பொருள் திரிசா இருக்கும் ஒண்ணு போலவா வெற்றி பெறுவோம் எந்த போராட்டமும் வெற்றியில் முடியாமல் இருந்ததில்லை தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து போராடி நம் கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்.